அது மூலியமா விற்பனை செய்யறது ஒரு பாகம். ஏன்னா நான் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சதுனால அந்த லைன் அதிகமாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அந்த ஒரு ஆஃபீஸே மெயின் ரோடில் இல்லாமல் பெரிய நகரத்துலேயும் ஆஃபீஸே இல்லாமல் எங்கேயாவது ஒரு சின்ன கிராமத்தில் ரோடு வசதி மட்டும் இருந்தால் போதும். இந்த ஒரே ஒரு கிராமம் தான் ரோடு வசதி இருந்தால் ஒரு 20 ஏக்கர் எடுத்து அவனுடைய ப்ராடக்ட் பூரா எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையும் அதாவது சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி அதை ஒரு பிராண்டில் மார்க்கெட் பண்ணி அதுதான் இப்போ அந்த ஃப்ளிப்கார்ட் ஈபே நிறைய இ காமர்ஸ் நான் சொல்லுவோம். என்னோட அது நல்லா சார்பாக பேசுவாங்க நான் இருந்தாலும் எனக்கு சரியே சொல்லுவேன். அதுக்கு வந்து இ காமர்ஸ் தான் ரொம்ப அமெரிக்கா போயிருந்தப்போ வால்மார்ட் அப்படிங்கிறது நீங்கள் டிவியில் நீடி பார்ப்பீங்க அங்கே தான் பார்த்தேன். எப்படி பார்த்தீங்கன்னா அவுட்டரில் 50 ஏக்கர் 60 ஏக்கருக்கு எடுத்தெடுத்து கார் பார்க்கிங் மட்டும் 20 ஏக்கர் பஸ் பார்க்கிங் கார் பார்க்கிங் வரைகளை எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். எல்லாமே நம்ம ஊர் பல்சர் கிடையாது நிச்சயமாக சீப்பாக இருக்குது. ஏன்னா பையிங் இந்த பல்க் அண்ட் டேர் செல்லிங் அண்ட் லோ மார்ஜின் பட் அட் சேம் டைம் வேல்யூமிஸ் ஹையர் நிறைய வியாபாரம் இருக்குது லாபம் அப்படியே தான் போது கொடுக்குறாங்க. ஸோ இந்த இ காமர்ஸ் இ லேர்னிங் இந்த உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன் லேப்டாப் அந்த ஐபேட் இதுலேயே நிறைய படிக்கக்கூடிய உதவக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதுதான் இலேனிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து துணி கூட அண்ணா யூனிக் அப்ளிகேஷன் போடணும்னா ஃபார்ம் வாங்கி போடலாம் நினைட்டு போடலாம். கவர்மெண்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டால் அதை வந்து நேராக கவுன்சிலிங் போயிட்டு அந்த மாதிரி இ கவர்னன்ஸ் இப்போ கவர்மெண்ட் வந்து எப்படி நடத்ததோ அதெல்லாம் இ கவர்னன்ஸ்லேயே போய் தான் கொண்டு வந்துருக்காங்க. நிறைய இடத்துல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கவர்மெண்ட் செஞ்சிகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு யுகத்தில் நீங்கள் பிறந்து அந்த யுகத்தில் என்ஜினியரிங் படிக்க வந்திருக்கீங்க. இன்றைக்கு நாங்கள் பேசுகிறதுக்கு இந்த பேச்சு எதுக்காக பேசுகிறோன்னா முதல் நாளே உங்களுக்கு ஒரு அறிமுகத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லுங்கிறது தான் பிரின்சிபல் ரெண்டு பேரும் பேசுறதுக்கப்புறம் நம்ம பேசலாம்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா அந்த அடிப்படையாக நல்ல முதல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கேன். தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்கோப் ஃபார் யூ ஆஃப்டர் ஸ்டடிங் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் இஸ் டோன்ட் ஹேவ் ஃபியர் ஆன் எம்ப்ளாய்மெண்ட். எனி எவ்ரிபடி கேன் கெட் சம் எம்ப்ளாய்மெண்ட் ஒன்லி திங் இஸ் யூ ஹேவ் த வில் பவர் டு அடாப்ட் அண்ட் ப்ராக்டிஸ் சர்டன் திங்ஸ். அதுக்கடுத்தது 4 வருஷம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாவது எதாவது கற்றுக்குவோம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் வச்சுருக்கேன். வாத்தியார் என்ன சொல்கிறது அப்போ அம்மா என்ன சொல்கிறது அதை எனக்கு நான் கேட்குறேன் என் ஸ்டைலில் போகிறேன் அப்படிங்கிறது வேண்டாம். நான் நம்மளுக்கு எதாவது சொல்கிறோம் அதை கேட்டுக்கேன் மிச்சம் நீங்கள் என்னென்ன மனசில் நினைக்கிறதெல்லாம் செயல்படுத்தி பாருங்கள். பட் நாங்கள் கொஞ்சம் நெறிப்படுத்துகிறப்போ எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள். அது எல்லாமே பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது எல்லாமே உங்கள் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் குட் வீல் அப்ரிசியேட்டட் If your students are average, we will call you. Just come as a friend and meet the heads and the class in charge and the mentors. Mentors na, over 20 பசங்களுக்கு ஒரு வாத்தியார் இருப்பாங்க. அவங்க அந்த பையனுக்கு முழு டீட்டெயில் உங்களை பற்றி டீட்டெயில் எல்லாமே வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை அல்லது இங்கே கிளாஸ் யாரையும் பேசாமல் இருந்தாலும் ரொம்ப பேசிகிட்டு இருக்கான் எல்லாமே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு தனிவரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்துருப்பாங்க. மார்க் அப்படிங்கிறது ஒரு யாழ்ச்சிக்கு தாங்க அதை வச்சு திட்டாதீங்க. மார்க் வாங்கினீங்கெல்லாம் எப்படி இருக்காங்க மார்க் வாங்காதீங்களா எப்படி இருக்காங்க அது பெரிய கதை இருக்குது. யார் யாரெல்லாம் வந்து நல்லா படித்தாங்களோ அவங்க எல்லாம் ஐஏஎஸ் தான் ஆகிட்டாங்க. நல்லா படிக்காதீங்களா என்னன்னு அரசியல்வாதி ஆகிட்டாங்க அந்த அரசியல்வாதிக்கு ஐஏஎஸ் தான் இருப்பாங்க. அதுதான் ரியல் இது. அதனால யார் யாருக்கு முயற்சி இருக்கா அரசியல்வாதி நல்லா படிக்காத அரசியல்வாதி யார் யார் முயற்சி பண்ணாலும் அது சரி நமக்கு இருக்கிற அறிவுல கம்மி கம்மியாக இருந்தாலும் இந்த முயற்சி பண்ணி பார்ப்போம். அந்த முயற்சி பண்ணணும் அதுக்கு தான் அந்த ப்ரைஸ். உங்களுக்கும் நான் சொல்றது எல்லாமே நீங்கள் எல்லாம் முயற்சி அப்படிங்கிறது ஒன்று எப்பவுமே வச்சு வில் பவர் த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை இதை திருப்பி திருப்பி நிறைய புக்ஸ் மேலே மாதம் மாதம் வந்துட்டு இருக்கு. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கிறதோ எடுத்து படிங்க. படிக்கிறது என்ன வந்து பாடத்தில் படிக்கிறது உங்களுடைய மனசு மூலயமா யூ ஏட் ஆன் த நாலேஜ் ஏட் ஆன் மெனி திங்ஸ் அண்ட் ஐ ரெக்கஸ்ட் கொஞ்சம் ஸ்பெஷல் ரெக்கஸ்ட்னா எல்லோருமே தினசரி அட்லீஸ்ட் ஒரு பேப்பரையாவது படிங்க. தமிழ் பேப்பர் படித்தாலும் சரி மலையாள பேப்பர் படித்தாலும் சரி அல்லது நாட்டிலேயே ஃப்ரம் நாகாலாந்து
சிக்கிம் திரிபுரா எந்த சைட்டுங்க. ஸோ ஆல் த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ தேர். ஸோ ஜஸ்ட் ரீட் சம் பேப்பர்ஸ், லேர்ன் சம்திங் வாட் இஸ் கோயிங் இன் அண்ட் அரௌண்ட் இந்தியா அண்ட் அப்ராட். சும்மா மனசு அடிச்சு பாரு, ரெடியாக படிங்க. அடுத்து எது எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஃபுட்பால் படிக்கிறா படிங்க, ஸ்போர்ட்ஸ் கால் கிரிக்கெட் படிக்கிறா, மூணு நாலு கிரிக்கெட்டை பேட்ஸ்மேன் படிக்கிறா, பவுலர் படிக்கிறதா, எது படிக்கிறது, எது ஏதாவது தெரிஞ்சுங்க. இது எல்லாம் ஒரு அதே மாதிரி தான் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா எதை பற்றி வேணாலும் கிடைச்சிட்டே இருக்கு. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இவ டோன்ட் லீவ், இவர் அதாவது முதல்ல எடுத்துமே இங்கிலீஷ் வார்த்தையை பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பண்ணோம். அப்படியே கொஞ்சமாக காதில் கேட்டுகிட்டே இருக்கேன். ஒரு பத்து நாள் ஆனால் வாத்தியாரும் ஒரு 50 வாத்தியம் தான் தெரிஞ்சுட்டு சொல்லுவார். நாங்களும் அப்படிதான், இங்கிலீஷோட 100 வார்த்தை வார்த்தை தான் இருக்கும், அந்த 100 வார்த்தை தான் திருப்பி திருப்பி வரும். அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதை யூஸ் பண்ணுவாங்க. அது தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. யூ கேன் லேர்ன் இங்கிலீஷ் அண்ட் யூ கேன் டாக் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. டோன்ட் பாதர் அபவுட் மிஸ்டேக்ஸ், சார் சொன்னாங்க டோன்ட் பாதர் அபவுட் மிஸ்டேக், பட் ஹாவ் த இனிஷியேஷன் அண்ட் எஸ்ஏஆர் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். பிகாஸ் ஆஃப் தட் யூ வில் கெட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். கொஞ்சம் ஒரு கிளாஸில் 4 பையன் எழுதிட்டு பேசாதில்ல, அவனே எல்லாரும் தெரிய பார்ப்பீங்க. யார் யாரெல்லாம் தெரிஞ்சு டீச்சர்கிட்ட ரெண்டு நிமிஷம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாமே கிளாஸில் ஹீரோ ஹீரோயின் ஆகிடும். பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் அறிவு இருப்பாங்க, எல்லாருக்குமே அறிவு இருக்கு. ஒன்லி நீங்கள் சங்கோஜம் செல்ஃப் ரிசியேஷன் இருக்காது, ஒரு கடைக்கு அப்படியே தொட்டிக்கலாம் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நாள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக நாங்களும் இந்த மாதிரி ஸ்டேஜில் பேசுகிறதெல்லாம் ஆரம்பிச்சதெல்லாம் நாங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் நான். அதுக்காக தான் உங்களுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு செமினார் சிம்போசியம் அந்த நிறைய ஹெச்ஓடி சூப்பர்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க வித்தின் த காலேஜ் அவர்ஸ். ஸோ ஒவ்வொரு பெற்றோர்களும் ரெக்வஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் அவங்களுக்கு படிக்கணும் அல்லது படிப்பு சம்மந்தமாக வேறு எதுவும் லேர்ன் பண்ணணும்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், அப்பப்போ வந்து எங்களை பாருங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது லெட்டர் வந்ததுன்னா அந்த லெட்டர் வந்ததும் வரலினாலும் பேசுங்க. பையன் வேறு செல்ஃபோன் போய் எங்கள் அப்பா செல்ஃபோன் மாற்றிக்காரு வேறு நம்பர் கொடுக்குறோம், ஏன்னா அது அவன் ஃப்ரெண்ட் நம்பர் இருக்கும். அவன் உடனே ஃபோன் எடுத்துனா ஆமாங்க நாங்கள் ரமேஷோட அப்பா தான் பேசுகிறோம், அதெல்லாம் ரெண்டாயிரம் சொல்லிடுச்சோம், இதெல்லாம் வந்து டெக்னாலஜி. ஸோ கம்யூனிகேஷன் கரெக்டாக இல்லைன்னா ஏங்க ஒரு மாதமாக காலையிலேருந்து லெட்டர் வரல, 2 மாதத்துக்கு ஒரு லெட்டராக சார், 2 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு லெட்டராக உங்களுக்கு வரும். அது வரல அப்படின்னா நீங்கள் காலேஜுக்கு கூப்பிட்டு கேளுங்க, பையனுக்கு எந்த லெட்டருமே வரலீங்க எப்படி இருக்கலாம் அப்படி. காலை பிட்வீன் 9 to 5:30 எப்போ வேணும் வாங்க, அதுவும் வாதியர்கள் தான் 5:30, நாங்களாம் 6 வரைக்கும் இருப்போம். நீங்கள் நான் சௌரியமாக வாங்க வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா அது நோட் ஆகிடும். என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நிச்சயமாக அவங்க பையனை பார்ப்போம். அதிகமான கேரளா ஸோ எதுக்கு ஒரு நேரம் ரொம்ப நேரம் பேசிட்டு ஒன்லி இன்றைக்கு சேர்ந்துருக்கலாம். நீங்கள் முடிக்கிறப்போ ஒவ்வொரு துறையில் வெரால் ஹேவிங் வெரி குட் ஃபியூச்சர் இருக்காது. எப்பவுமே இந்த கரூரில் இப்படி டவுனாக இருக்கிறது பைடிசிஎஸ்சி கொஞ்சம் கரூரில் டவுனாக இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் டவுன் ஆகி நாங்கள் 2002 ஒன்றிலெல்லாம் இதே ஒரு நிலைமை இருந்தது. இவ்வளோ மாதம் இப்போ வந்து அவ்வளோ மாதம் இல்லை, அந்த விஷயத்தில் ரொம்ப மோசம். ஐடி அண்ட் இதை இது வந்து 2001-2002 இனிங்காலேயே ரொம்ப மோசமாக இருந்தது, அதில் குறிப்பாக ஐடி செக்டர் ரொம்ப மோசமாக இருந்தது. அவங்க அந்த சமயத்தில் யார் யாரெல்லாம் ஐடியில் சேர்ந்தாங்களோ அவங்க வெளியே போகிற 2005-2006 அவங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பொசிஷனில் போய் ஜாயின் பண்ணாங்க கேம்பஸ் இருக்கு. அதே நிலைமை தான் இப்போ அட்வான்டேஜும் சரி ஐடிசிஎஸ்சி இசியும் சரி நல்ல ஒரு எதிர்காலம். இந்த 3 வருஷத்துலேயும் கருவப்பமே இறங்கி தான் கடல் அலை மாதிரி ஏறி இறக்கும். அந்த மாதிரி இறக்கும் இருந்து ஏற்ற வர போயிடுது. அதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. அதெல்லாம் சிவில் பொறுத்த வரைக்கும் பல நூற்றாண்டுகளுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு போயிருந்தது. உங்களை நம்பி தான் வந்து உலகமே இருக்கேன். நீங்கள் எங்கோ அதுக்கு கண்டி கொடுத்து அதை மெக்கானிக்கலாம் எலக்ட்ரிக்கலாம் சப்போர்ட் பண்ணி ஆப்ரேட் பண்ணி அதை நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணால் நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணுறது தான் வாழ்க்கை. ஸோ வித் திஸ் ஐ விஷ் டு கன்க்ராஜுலேட் த பேரண்ட்ஸ், எந்தெந்த பெற்றோர்கள் இந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கு ஆமோதித்த தெரியும் எக்ஸல் சேர்ந்துருக்கணும். உங்கள் பசங்களை சொல்லியிருப்பான் சரின்னு ஒத்துருப்பான், அந்த பசங்களும் சரி எக்ஸலில் தான் சேரணும்னு சேர்ந்தார்.
ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, அந்த எஜுகேஷன் கன்சல்டன்ஸு, யார் வந்து இந்த காலேஜ் நல்லா இருக்கும் அதனால் இங்கே சேருன்னு சொன்னாங்க, அத்தனை பேருமே எங்களுடைய கல்வி நிறுவனங்கள் சார்பாக எங்களுக்கு நிறைய இங்கே 8 கல்வி நிறுவனங்கள் இருக்குது. அந்த 8 கல்வி நிறுவனங்கள் சார்பாகவும் சரி, அதே மாதிரி மேட்டையில் இருக்கிற 6 காவிரி கல்வி நிறுவனங்கள், 6 கல்வி நிறுவனங்கள் இருக்காங்க, 2 இன்ஜினியரிங், 2 பிஏ, 2 பாலிடெக்னிக், 1 டீச்சர், 7 நிறுவனங்கள். இந்த 15 நிறுவனங்களையும் நம்முடைய எல்லோருமே வந்து நம்ம மாணவர்கள் நல்லா இருக்கணும்னு ஒன்று ஒன்றுகள் படிக்கக்கூடிய பேராசிரியர்களும் முதல்வர் இருக்காங்க. இவங்க அனைவருமே உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இது பண்ணுவாங்க. அது மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு பெரிய நண்பர்களுக்காகவும் ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு, இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் இருக்காங்க, எல்லா கல்லூரி நண்பர்களும் இருக்காங்க. அவங்க எல்லாமே நாங்கள் டீமாக தான் ஒர்க் பண்ணுறோம். எப்பவுமே உங்களுக்கு தெரியும், தனி ஒருத்தன் ஒர்க் பண்ணால் அது சிங்கிள் மேன்ஸ் அச்சீவ், பட் நாங்கள் எதுவுமே டீம் ஏற்பட்டு தான் குழுவாக சக்ஸஸ் பண்ணி தான் பழக்கம். நாங்கள் ஒரு கல்லூரிகளுக்கு ஒரு பிரச்சனையானாலும் சரி, கல்லூரிகளுக்கு நல்ல நடந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு 10 லேத் வாங்கினோம்னா ஒன்றா சேர்ந்து வாங்குறப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு அது போகிற ஒரு லேத் அப்படின்னா 10 லேத் ஒன்றா வாங்குறப்ப 8 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அது மாதிரி குழுவாக செய்வது எல்லாமே நாங்கள் கடைபிடிக்கக்கூடியது. அனைவரும் நல்ல நிலைக்கு வருவோம், நல்ல ஒரு முயற்சியை செய்வோம், அதன் மூலமாக வாழ்க்கையில் எல்லா பலனையும் அடைவோம். அது மட்டுமல்ல, இந்த இளைஞர்கள் வந்து அடுத்த 60 ஆண்டுகள் காலத்திற்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும், அதற்காக இன்று முதல் உழைக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று வாழ்த்தி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.